ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்னோட மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜீசஸ் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விட்டுருவேன். அதை கேட்டுகிட்டே தான் வேலை செய்வேன். பசங்க தூங்குறதுனால வால்யூம் கம்மியாக வச்சு தான் கேட்பேன். சாங் கேட்டுக்கிட்டே வேலை செய்யும்போது எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையோட கஷ்டமே தெரியாது. அப்படியே கிச்சன் போயிடலாம். நான் வந்து நைட்டு வேலைகளை வந்து நான் மோஸ்ட்லி வந்து நைட்டே முடிச்சிருவேன். இந்த பாத்திரம் கழுவுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நைட்டே முடிச்சு வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் நம்ம வந்து கிச்சன் போகும்போது நமக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். எந்த வேலையும் இல்லை, பிரிஸ்காக வந்து நியூவாக வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைன்னா நைட்டு ஒர்க்கும் சேர்த்து நம்ம செய்கிற மாதிரி ஆகிடும். நைட்டு வாஷ் பண்ணி போட்ட அந்த பாத்திரங்களெல்லாம் அதை அந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லா பாத்திரங்களையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஃபி டீ ஏதோ போட்டுடலாம். நான் அது கூடவே சேர்த்து பசங்களுக்கு மட்டும் தயிருக்கு வந்து தனியாக காய்ச்சி வச்சுருவேன். எங்களுக்கெல்லாம் வந்து நான் நைட்டே ஊற்றி வச்சுருவேன். பசங்களுக்கு மட்டும் மார்னிங் எழுந்திரிச்சு உடனே அந்த பால் காய்ச்சி ஊற்றி வச்சுருவேன். மோஸ்ட்லி 6 o'clock எங்கள் வீட்டில் எல்லாருமே எழுந்திரிச்சிருவோம். நாங்கள் பசங்க மட்டும்தான் தூங்குவாங்க. அதனால் டீ வேணுங்கிறவங்களுக்கு டீயும் காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபியும் நாங்கள் மார்னிங்கே போட்டு எல்லாருமே ஒன்றா குடிச்சு முடிச்சுருவோம். நான் எப்போவுமே மாவரைக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுருவேன். பாருங்கள், நான் இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாம் ஊற வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து இட்லிக்கு மாவரைக்கும் போது ஆப்பத்துக்கு இல்லைன்னா வந்து அடை தோசைக்கு இல்லைன்னா வடை அந்த மாதிரி வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து நான் ஆப்பத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆப்பத்துக்கு எப்படி மாவரைக்கிறது, இட்லிக்கு எப்படி மாவரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிருக்கு வந்து பால் காய்ச்சியாச்சு. பால் ஆறினதுக்கப்புறம் நம்ம உரை ஊற்றி வச்சிடலாம். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு தயிர் வந்து உரையலை அப்படின்னா அது மேலே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும். அதே வேலையோடையே நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியில் வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், அது வேலையோட வேலையாக முடிஞ்சிடும். நம்ம மார்னிங் டிஃபன் பண்ணுறதுக்குள்ளே அந்த வேலையும் நமக்கு சேர்த்து முடிஞ்சிடும். இப்போ டைம் வந்து 6:20 ஆகுது. இப்போல்லாம் வந்து 5:30க்கெலாம் நல்லா விடிஞ்சிருது. இப்போ வீட்டில் எல்லாருக்கும் வந்து காஃபி டீ வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து காஃபி குடிக்க போகிறேன். எனக்கு வந்து காஃபி கூட பிஸ்கெட் சாப்பிட பிடிக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மேரி பிஸ்கெட் வந்து காஃபி கூட சேர்த்து சாப்பிட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி குடித்தாச்சு. இப்போ வந்து மிஷினில் போடுற துணி வந்து தனியாக பிரித்து மிஷினில் போட்டு வச்சிடலாம். கையில் தூக்கிற துணியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து பசங்க எழுந்திரிச்சோடனே குளித்த உடனே அவங்களோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மிஷினில் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மிஷினில் பவுடர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருவேன். அதே மாதிரி கையில் தூக்கிற துணியை வந்து ஊற வச்சு வச்சுருவேன். இப்போ மாவு வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்படி நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து தனி வேலையாக அந்த மாவரைக்கிற வேலை தெரியாது. வேலையோட வேலையாக சேர்த்து அதுவும் நமக்கு முடிஞ்சிடும். அடுத்தது மார்னிங் டிஃபன் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து எப்போவுமே இந்த மாவரைக்கிற அன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் டிஃபன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ராகி சேமியா தான் நான் பண்ண போகிறேன். வாங்க ராகி சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ராகி நமக்கு தேவையான ராகி சேமியாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த ராகி சேமியா வந்து மூழ்கிற அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடணும். உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். என்னோடய பசங்களுக்கு வந்து இந்த ராகி சேமியா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கக்கிட்ட வந்து இது வந்து பிளாக் இடியப்பம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த சேமியா முழுகிற அளவு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இது ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சிடக்கூடாது, எல்லாமே உடஞ்சி கொசகொசன்னு போயிடும். இது வந்து 1 நிமிஷம் அளவு ஊற வச்சா போதும். இந்த ராகி சேமியா வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம மார்னிங்கில் வந்து குயிக்காக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ராகி சேமியா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட ராகி சேமியா வந்து 1 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுறலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இட்லி குண்டானில் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த ராகி சேமியாவை எடுத்து அது மேலே வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சேமியா வேகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுக்கலாம், ஏலக்காயும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா நல்லா வெந்து பொழு பொழுன்னு இருக்குது. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சேமியாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி இதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். துருவின தேங்காய், இந்த ஏலக்காய் பவுடர், சர்க்கரை, நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ராகி சேமியா, அதுவும் ஹெல்த்தியான ராகி சேமியா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இட்லி மாவும் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிடலாம். இப்போ ஆப்ப மாவு வந்து கிரைண்டரில் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்மளோட மார்னிங் வந்து டிஃபன் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
இதுக்கிடையில் பசங்களையும் குளிக்க வச்சு அவங்கள சாப்பிட வச்சு ரெடி பண்ணியாச்சு. என்ன பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம். பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலை வேலை வந்து முடிஞ்சிடும், நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தை சேர்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம கழுவ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் காலையில் சேர்கிற பாத்திரத்தை அப்போவே நம்ம கழுவிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடித்தாச்சு, கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் கிச்சன் வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என் பையன் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து ஒரு 9 இல்லைன்னா 9:30 ஆரம்பித்தோம் அப்படின்னா 11:00 ஆகும் கிளாஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து 11 ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து என்னோடய லஞ்ச் ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் பையன் படிக்கும்போதே என் பொண்ணும் சேர்ந்து ஏதாவது படிக்கும், எழுது ஏதாவது பண்ணும். மார்னிங் டெய்லி ஒர்க்கு இதே மாதிரி தான் என்னோடய ஒர்க்கை நான் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.